என்ன விடுங்க. என்னோட கதை சார் 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நான் ஒரு படம் பண்றேன். ஒரு 300 ரூபாய் கொடுத்தா செலவு பண்ண தெரியுமா உனக்கு? சார் உங்களை ஏமாத்துறாங்க சார், இது என் ஆதரவு கொடுங்க சார். சத்தியமா இது என்னோட கதை தான். இப்படியே சொல்லிக்கிட்டு தெரியாத, நீ நம்ம இனங்கிறதுனால தான் இன்னும் உயிரோடு இருக்க. என்ன உயிர் மேல ஆசை இருக்குல்ல? போலச்சுப்ப ஒழுங்கா கேச வாபஸ் வாங்கிட்டு பொழைக்கிற வழியை பாரு. என்ன புரியுதா சார்? ஒரே ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். உண்மையிலே சார் எனக்கு பணம்லாம் வேணாம் சார், கதை வசதி மட்டும் போடுங்க சார். 20 வருஷமா பாரு, வேற எதை பத்தியும் வெளியில சொல்லக்கூடாது. ஹலோ, என்ன டைரக்டர் சொல்றான்? இவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான் சார். வாட்? ஓகே சார், அவனே பிச்சைக்கார பையன், ஏதோ காசை கொடுத்தா பொழைச்சிட்டு போயிடுவான். அதெல்லாம் விட்டுட்டு இவனுக்கு போய் இவ்வளோ பெரிய... Do what I say. ஓகே சார. டேய், ப்ரொடியூசர் தான் பேசினாரு, உனக்கு டைம் குறிச்சிட்டானுங்க. அவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க, நான் சொன்னாலும் அவனுக்கு கேட்க மாட்டானுங்க. நல்லதுக்கு தான் சொல்றேன், மட்டும் போடுங்க சார் ப்ளீஸ். என்னடா நீ சுத்த பைத்தியக்கார மாதிரி டென்ஷன் படுற? நீ ஃபர்ஸ்ட் படம் டைரக்ஷன் பண்ணா கூட உனக்கு இப்படி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது. நான் சொல்றத கேளு, கேஸ வாபஸ் வாங்கிக்கிட்டு அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிட்டு எங்கேயாவது சொல்லாம கொள்ளாம ஓடி போயிருடாவது. என்ன அழுத்தங்களை நான் விட மாட்டேன். சார், என்ன ஆளைய காணும் சார்? என்ன சார் கதைய படிச்சுட்டு போன் பண்றேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் பெரிய ஹீரோக்கள் கிட்ட போய் கால்ஷீட் வாங்கிட்டு வான்னு சொல்லுவீங்க. அவங்க கிட்ட போய் கேட்டா இன்னும் 5 வருஷத்துக்கு பிசின்னு சொல்லுவானு. திரும்ப வந்து உங்களை பார்த்தா நீ யாருன்னு என்னையே கேட்பீங்க. அடுத்தவங்க கதைய பெரிய டைரக்டரை வச்சு படம் பண்ணுவீங்க. ஹீரோயினி வாய்ப்பு அப்பப்ப எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடு, வாய்ப்பு கொடு. பாடி என் தங்கம், மாமாட்ட அப்பப்ப பாசத்தை கட்டடி, அப்போதாண்டி நிறைய உனக்கு வாய்ப்புகள் வரும். என் மாமனை எப்படிலாம் கவனிக்கிறியோ அதை வச்சு தாண்டி உனக்கு சின்ன வீடு ஈஸியாக வர ரெடி பண்ண முடியும். என்னம்மா டார்லிங், யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் டோர் ஓபன். இங்க யாருமா இருக்கறா? நீ வாம்மா. ஐயோ உள்ள வா. ஐயோ விடுங்க, யாரோ பாக்குறாங்க. இங்க யாருமா இருக்கறா? ஐயோ யாரோ இருக்காங்க, விடுங்க. என்னாச்சு என்னாச்சு? யாரு இருக்கு விடுங்க. யாரா? வாட்ச்மேன், நல்லா மூடுல இருக்கிறப்ப என்கிட்டவன் என்னடா மூடு போச்சுடா. ஐயோ, போர்வெல்லாம் போத்துக்கிட்டு நல்லா இருந்தனடா சந்தோஷமா. ஐயோ,
இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்க முடியாத. நீ ஒன்றும் பயப்படாத, இங்கே யாரும் வரல, நான் இருக்கேன். போன மூடை எப்படி கொண்டு வரது? நம்மளாவது ஒரு அருமையான கதை ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், இதை வச்சுக்கிட்டு ஒரு 10,000 காசு கொடுங்க சார். கதை எடுத்து வந்துருக்கிற காசு வாங்க. அட கூறுகட்ட குண்டா, முதல்ல போனை கூடுறேன். யோ பாஸ், ஃபோன் எடுங்க பாஸ். சோ வேர் இஸ் கால். ஹலோ பாஸ், எங்க இருக்கீங்க? இங்க ஆபீஸ்ல ஒரே மர்மமா இருக்குது. வாட் இங்க என்ன நடக்குதோ தெரிய மாட்டேங்குது. உடனே நீ கிளம்பி வாங்க பாஸ். பாஸ் கேக்குறா? ப்ரோ பாஸ், நியாயமா ஒரு பட வாய்ப்பு தவிர கேட்டேன். என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களா?